யாரு அந்த பையன்? ஏமா இருந்தா சாமி, உன் பையன் சொல்லி கொடுக்கலையா ஊருக்குள்ள வரும்போது சட்டை போட்டு வரக்கூடாதுன்னு? மன்னிச்சுக்கோங்க சாமி, தெரியாம போட்டு வந்துட்டா படிக்கிற பையன் மௌன படிக்க வச்சு ஊருக்கு அனுப்பிச்சுட்டா இந்த ஊர் தொழில யாரா பாக்கறா சாமி? பாக்கணும் அப்பா, பசிக்குதுப்பா சாமி. மௌனு கொஞ்சம் சோறு விடுங்க சாமி. மீனாட்சி சுப்பே மௌனுக்கு சோறு கொடு. ஆமா இவங்களுக்கு சோறு ஒண்ணுதான் குறைச்சு. அப்பா சாப்பாடு புளிக்குதுப்பா. அப்படியாடா சாமி. ஆமாடா கெட்டு போச்சுரா, வாடா கடையில போய் நல்ல சாப்பாடா வாங்கிக்கலாம். படிச்சா மட்டும்தான் மேல வர முடியும். சரிப்பா, கவலைப்படாதப்பா, நல்லா படிக்கிறேன்ப்பா. சரியா? என்னங்க என்னாச்சு எங்க? ஐயோ, இளைய தங்கராசு, ஐயா உடம்பு சரியில்ல, போய் வைத்தியரை கூட்டுவாயா? வைத்தியரே, சின்ன கவுண்டராக்கு உடம்பு முடியல, வந்த என்னன்னு பாருங்க. முன்னாடி போப்பா, வரேன். வைத்தியரே, எல்லா வைத்தியரும் தொட்டு தானே வைத்தியம் பார்ப்பாங்க, நீங்க என்ன தொடாம வைத்தியம் பாக்குறீங்க? தொடலாமா? ஆ, பின்ன வேற ஒன்றும் இல்லைப்பா, ஃபீவர் தான், சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தீங்கன்னா சரியாயிரும். சரிப்பா வரேன். ஆ சரிங்க வைத்தியர், ஓகே. டேய் வந்துரு போட வைத்தியம் வேண்டா, புதுசா இருக்கான். அட, நம்ம பக்கத்துல சுப்பனோட போங்க. இவங்க எப்படா வைத்தியரானாங்க? அட, இந்த காலத்துல படிப்பு வந்தா யார் என்ன வேணா ஆளாயிருமா?